ஹாய் மக்களே, வணக்கம். இந்த கோடை காலத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கோடைக்கால பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் உடல் வெப்பத்தினால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. உடல் உஷ்ணம், உடலில் வந்து நீர் சத்து இல்லாமல் இருக்கும், உணவு பழக்கத்தினால் வயிற்றுக்கோளாறு ஏற்படும், இந்த மாதிரி பல உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கோடை காலத்து உணவுகளை ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம வந்து நல்லபடியான ஒரு உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்துடணும். உடலுக்கு சக்தி தரும் நீர் சத்து மிகுந்த உணவுகளை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த வகையில் கோடை காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நீர் ஆகாரங்களை பற்றி நம்ம ஒரு முறை கண்டிப்பாக முழுசாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தண்ணீர். தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இன்று பலருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கிறதே இல்லை. ஆனால் கோடை காலத்தில் கட்டாயம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கண்டிப்பாக ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா வந்து உடல் நீரேற்றத்தை இதை தக்க வைக்கும். உடலில் நீர் சத்து குறைவதால் பல உடல் உபாதைகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 5 லிட்டர்னாலும் தண்ணி இந்த கோடை காலத்தில் குடிக்கணும். ரெண்டாவது நீர் ஆகாரம் பார்த்தீங்கன்னா இளநீர். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு சிறுநீர் கடுப்பு உள்ளிட்ட பிரச்சனையால் அவதிப்படுவவங்க இளநீர் கண்டிப்பாக குடிக்கணும். உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இளநீர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் முதலிடம், அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இளநீர் தான் ஃபஸ்ட் இடம், ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எலுமிச்சைச்சாறு. ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் கண்டிப்பாக இந்த எலுமிச்சை சாறு கிடைக்கும். உடல் உஷ்ணத்தை வந்து கண்டிப்பாக இது வந்து எலுமிச்சை சாறு வந்து நல்லா இது வந்து குறைச்சி கொடுக்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து இந்த எலுமிச்சை சாறை வந்து நம்ம குடிக்கும்போது தாகத்தை குறைக்கும். அதனால் தினமும் கூட நம்ம வந்து குடிக்கலாம். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா மோர். இதுவும் ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம மோருங்கிறது எல்லா கடைகள்லையுமே கூட கிடைக்கும். அதனால் இது வந்து கால்சியம் சத்து. அதனால் தினமும் ஒரு டம்ளர் மோர் கண்டிப்பாக குடிக்கலாம். அடுத்து வந்து பழங்கள். கோடை காலத்துக்கென்று சீசன் பழங்கள் இருப்பது எல்லாருக்குமே தெரியும். தர்பூசணி, கிருணி பழம் அப்படியே சாப்பிட்லாம். இதெல்லாம் தர்பூசணி கிருணி பழம்லாம் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக சாப்பிட்லாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தர்பூசணி கிருணி பழங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். பழங்களை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள். கோடை காலத்தில் நீர் சத்து கொண்ட காய்கறிகள் உணவில் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய், சவுக்கு சவு, பூசணிக்காய், பரங்கிக்காய், கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக, வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக அந்த உணவு காய்கறிகள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசைவ உணவு. இந்த பிராய்லர் சிக்கன்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. சூடு வந்து பயங்கரமாக தாக்கும், உடம்பு சூட்டை கிளப்பி விட்டுரும். அந்த சிக்கனுக்கு பதில் பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட்லாம். அதே மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் கண்டிப்பாக நம்ம தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மீனை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரகம், வெந்தயம். வெயில் காலத்தில் வந்து சாதாரணமாக தண்ணீருக்கு பதிலாக சீரகம் கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது இந்த வெயிலை சமாளிக்கக்கூடிய ஒரு உணவு பழக்க முறையெல்லாம் இது இருக்கும். நன்றி.